திருவள்ளூர் அருகே நள்ளிரவு பூஜைக்கு சென்ற கல்லூரி மாணவி உயிரிழந்த வழக்கில் புதிய திருப்பமாக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளாத்துக்கோட்டையில் ஆசிரமம் நடத்தி வரும் சாமியார் முனுசாமி, இவர் செம்பேடு பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவரை நாகதோஷம் இருப்பதாக அடிக்கடி நள்ளிரவு பூஜைக்கு வர வைத்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி நள்ளிரவில் பூஜைக்கு சென்று வந்த மாணவி மறுநாள் காலையில் முனுசாமி வீட்டில் இறந்து கிடந்தார். 2 மாதங்களாக சாமியார் முனுசாமியிடம் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் மாணவியை சாமியார் பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. சாமியாரின் கொடுமையால்தான் மாணவி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. சாமியார் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைக்கு சிபிசிஐடி அந்த வழக்கை விசாரித்து போலி சாமியார் குற்றவாளிதான் என்று இன்னைக்கு வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் பல பெண்கள் சாமியாரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சாமியாருக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.